ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, லா காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் 2023-24 வருஷத்துக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, மார்க் என்ன, கவுன்சிலிங் எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலோ, இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லா காலேஜ் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோம் பேஜில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கவுன்சிலிங்கை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, நம்ம வந்து அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது, இல்லை அட்மிஷன் சொல்லி ஒரு இது இருக்குது, அதில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அது ரெண்டாவது சென்டா. ஃபஸ்ட்டு அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 வருஷத்துக்கான 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில், அதாவது கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம கவுன்சிலிங் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான், சரிங்களா? நீங்கள் ப்ளஸ் டூ ரிசல்ட் எப்போ வரும்னு பாருங்கள், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான அட்மிஷன் வந்து லா காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பேசிக்காக லா காலேஜில் பிஏ எல்எல்பி, அப்புறம் பிகாம் எல்எல்பி, பிசிஏ, அப்புறம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் லா காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸை பற்றி, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வே டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பிளாக் வச்சுருக்கோம், அந்த பிளாக்ல வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா, அதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அதோடைய சிலபஸ் என்ன, அப்புறம் கோர்ஸ் டீட்டெயிலை பற்றி இதில் கொடுத்துருக்கேன் தெளிவாக, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லா காலேஜ், இந்த லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 15-14 காலேஜ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை நமக்கு லா காலேஜை பற்றி ரெண்டாவதாக பார்ப்போம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஜெக்ட் என்ன, கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜில் 14-15 காலேஜ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி, அதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வித்து ஒரு பிஏ எல்எல்பி, சரிங்களா? லா காலேஜ் டிகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கோர்ஸ், 3+2, சரிங்களா? 3 வருஷம் நீங்கள் கம்ப்யூ, அதாவது நார்மலாக சயின்ஸ் ஆர்டர் சயின்ஸில் படிக்கிற கோர்ஸ் மாதிரி படிப்பீங்க, அதுலேயுமே லா சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்லாம் வரும். ஸோ 2 வருஷம் எல்எல்பிக்காக நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும், மொத்தம் 5 வருஷம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும், அதாவது நீங்கள் 10th + 2 அந்த ஸ்டேட்மெண்டில், ஸ்டேட் போர்டு அது சிபிஎஸ்சி ஏதாவது ஒன்றில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 முடிச்சுட்டு இல்லை டிப்ளமோ முடிச்சிட்டோன்னா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ, 12th முடிச்சு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, அதாவது ஐடிஎம் படிச்சிருக்கீங்கண்ணே, அதாவது ப்ளஸ் 2 முடிச்சிடணும் காமனாக, அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு கூட வந்துக்கலாம். சரி ஓகே, நான் பிஎஸ்சி படித்து முடிச்சிருக்கேன், நான் வந்து 5 வருஷம் கோர்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் 10th + 2 டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த 5 வருஷத்துக்கான பிஏ எல்எல்பி கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக, சரிங்களா? இல்லை ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ ஏஜ் லிமிட், சரிங்களா? இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ், அதாவது கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க கவுன்சிலிங்க்கு அப்புறம், அந்த கட் ஆஃப் மார்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்எல்பி டிகிரி கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்எல்பி டிகிரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மாஸ்டர், அதாவது நம்ம எம்எஸ்சி எம்காம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி, இது வந்து பிஏ எல்எல்பி முடிச்சிருப்பாங்கள அவங்க வந்து எல்எல்பி போடுவாங்க, சரிங்களா? ஸோ எல்எல்எம் சொல்லுவாங்க, எல்எல்பின்னு சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் பா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்கிறாங்களே, இது வந்து ப்ரைவேட், சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் காலத்தில் வந்து பிஏ எல்எல்பி மட்டும் தான் பண்ண முடியும், ரெண்டுக்குமே தனித்தனியாக கவுன்சிலிங் பண்ணுவாங்க, தனித்தனி கட் ஆஃப் கொடுப்பாங்க, தனித்தனியாக நீங்கள் மார்க் கொடுக்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் எடுக்கிறா இருந்தால் உங்களுக்கு மார்க் வந்து ஒரு 90% மேலே வேணும், ப்ரைவேட்டில் வந்து 85% மேலே இருந்துச்சுன்னா, அதாவது சாரி கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 85 மேலே இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ பிஏ எல்எல்பி இதுக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் 2 நார்மலாக படிக்கிற மாதிரி தான் படிச்சிருக்கணும், சிபிஎஸ்சி 5 வருஷம். இல்லை வந்து ப்ரைவேட்டில் என்ன அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகாம் எல்எல்பி படிக்கலாம். நீங்கள் பிகாம் எல்எல்பி படிக்கிறா இருந்தால் நீங்கள் காமர்ஸ் குரூப்பை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கணும், சரிங்களா? ஹிஸ்ட்ரி காமர்ஸ்னு சொல்லுவாங்களா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். பிபிஏ எல்எல்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி காமர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஓகே, அந்த இதில் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கணும். அதே மாதிரி பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது பிபிஏ எல்எல்பினா பேச்சுலர் ஆஃப் என்னது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சரிங்களா? பிபிஏனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி காமர்ஸ் பிஸ்னஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டிவாக நீங்கள் ஒன்று படிச்சிருக்கணும் ப்ளஸ் 2.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ படிக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது பிரைவேட் காலேஜில் பிசிஏ சரிங்களா, இது நீங்கள் படிக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் பிரைவேட்டில் அப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்எல்எம் டிகிரி வந்து 5 வருஷம் இருக்குது, இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி ஏதாவது டிகிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே மாதிரி சொல்கிறாங்க. இதில் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கவுன்சிலிங் டைப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் சரிங்களா, ஆஃப்லைனில் வராது ஆன்லைன் தான். இதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா அந்த சம்திங்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. இதுக்கு ஸ்காலர்ஷிப்புமே கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எங்கே அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும், எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு வந்து காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த PDFல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சிலபஸ் டோட்டலாக 5 வருஷத்துக்கு என்ன சிலபஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 1 by 1 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேக் டு நம்ம வந்து வந்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் BBA தான் படிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்லாம் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்திங் வரும், அது காலேஜை பொறுத்து மாறும். நீங்கள் வந்து 4-5 வகையான டிகிரி கோர்ஸஸ் எடுத்து நீங்கள் தனியாக படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. எப்போ அட்மிஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப்டர் தான், கண்டிப்பாக ரிசல்ட் ஆஃப்டருக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. லாஸ்ட் வருஷம் நம்ம வந்து லா காலேஜுக்கு வந்து நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். வரக்கூடிய வருஷம் இந்த 20 அதாவது லா காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து 2023-24 வருஷமும் நம்ம A to Z வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம், தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சரிங்களா, இப்போ நம்ம கோர்ஸ் டீட்டெயில் பற்றி பார்த்தோம், இதே வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது லா காலேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.